ரிலீஸ் பண்ண போகிறோன்றது எங்களுக்கே தெரியாமல் இருந்தது. ஸோ வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் என்னுடைய அப்பா பேரில் ஆரம்பிச்சிருக்கிற இந்த கம்பெனியில் முதல் படம் எல்கேஜி, அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பாவும் அரசியலேருந்து வந்தவர் தான், நானும் அரசியலேருந்து வந்தவன் தான். அதனால் ஒரு அரசியல் படம் முதல்ல வர்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். முன்னாடியே பாலாஜி சொன்னாப்புல இந்த காரில் ஒரு 15 மினிட்ஸ் தான் ஒரு நாட்டு சொன்னார். சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன பாலாஜி இது யாருக்காவது பேசியிருக்கீங்களான்னு, இல்லை இதான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு. சரி நம்மளே பண்ணிடலாம் பாலாஜி, என்ன சொல்கிறீங்க நீங்கள், என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார். ஆமாம் பாலாஜி நம்மளே பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னேன். உடனே எல்லாமே அவரே ஃபிக்ஸ் பண்ணார். இந்த கேரக்டருக்கு இவர் சரியாக இருக்கும், என்னுடைய அப்பா கேரக்டருக்கு நாஞ்சில் சம்பத்து கரெக்டாக இருப்பார் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா இந்த படத்தில் வந்து ஒரு வில்லன் அது வந்து புதுசாக இருக்கணும், இது வரைக்கும் பண்ணாதவராக இருக்கணும்னாரு. அப்புறம் அண்ணன் ஜே.கே. ரித்தீஷ் வந்து அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறமா ஒரு சீஃப் மினிஸ்டர் கேரக்டர் வந்து ராம்குமார் சார் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஹீரோயின் வந்து பிரியானந்த் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் மயில்சாமி ஒரு பிரமாதமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் யார் வச்சு பண்ணலாம் அப்படின்போது எனக்கு ரொம்ப நாளாக என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு பிரபு, பிரபுவை வந்து பிரபுதேவா கிட்ட அசோசியேட்டாக இருந்தார், அவரை வச்சு டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அவரும் பேசினாங்க, ரெண்டு பேருக்கும் சிங்க் ஆச்சு, உடனே ஷூட்டிங் போயாச்சு. நான் பூஜைக்கும் போல ஒரு நாள் ஷூட்டிங்க்கு கூட நான் போகலை. நேற்று நைட்டு தான் எடுத்த வரைக்கும் படம் வந்து ஃபஸ்ட் காப்பி சென்சார் போன காப்பியை பார்த்தோம். உண்மையிலேயே நான் படம் பார்த்துட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பாலாஜியை கட்டி பிடிச்சி விஷ் பண்ணேன். அதாவது இது வந்து ஒரு படம் மட்டுமல்ல, ஒரு பாடம், இட் இஸ் அ லெசன் டு த பப்ளிக், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதில் வந்து யாரையுமே வந்து கலாய்க்கிறது எந்த கட்சி அந்த கட்சி அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு ஜாலி, என்ன இன்றைக்கி நடந்துட்டு இருக்கதோ அதை பற்றி பண்ணியிருக்காப்புல. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக பாலாஜியை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ க்ளீனாக சொல்லியிருக்காரு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும். இட் இஸ் அ வெரி குட் மெசேஜ், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது வந்து எனக்கு அரசியல் படத்துலேயே பார்த்தீங்கன்னா அமைதி படை வந்து ரொம்ப பிடிச்ச படம், சத்யராஜ் சாரும் மணிவண்ணன் சாரும் நடித்த படம். அது வந்து அரசியலில் எல்லாரும் பேசுவாங்க அந்த படத்தை. இன்னைக்கு கூட அதை பற்றி அமாவாசைன்ற ஒரு கேரக்டர் பற்றி சொல்லுவோம். அந்த மாதிரி நிச்சயமாக இந்த எல்கேஜி படம், அதுக்கு அடுத்தபடியாக அரசியல் படம்னா அது எல்கேஜி தான், வேறு எதுவும் இருக்காது. அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு படம் 22ஆம் தேதி வர இருக்குது. அதை வந்து ரொம்ப பிரமாதமாக பாலாஜியும் டைரக்டர் பிரபுவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அந்த படத்தை நான் தயாரித்ததில். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ பாலாஜி ஃபார் த இன்ஸ்ட்ரக்ஷன். பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பிகாஸ் இப்போது தமிழில் நான் பண்ண படங்கள் வந்து கொஞ்சம் டைம் கேப் ஆகிடுச்சு. ஸோ தமிழில் பேசுகிறேன், உங்கள் எல்லோரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பாலாஜி அண்ட் சார், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் இன் திஸ் மூவி. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பெரிய பெரிய படங்கள் பண்ணுறீங்க. ஸோ அதில் நாங்கள் ப்ராபப்ளி த ஸ்மாலஸ்ட் மூவி, பட் ஐ கேரண்டி யூ எதிர்நீச்சல் எனக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருந்ததோ அதே மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் அதே மாதிரி இருக்குது. ஸோ இட்ஸ் பாயிண்ட் டு டூ ரியலி ரியலி வெல், வி மேக் யூ ப்ரவுட். அண்ட் பட் ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் பாலாஜி ஃபிலிம். ஏன்னா அவர் ஒவ்வொரு மீடியத்தில் என்டர்டெயின் பண்ணியிருக்காருங்க எல்லாரையும். ஸோ ஆஸ் அ ஆர்ஜே ஹீஸ் ராக் காமெடி நிறைய பண்ணியிருக்காரு. ஒரு வல்கர் காமெடி இல்லாமல் ஹீஸ் இன்டெலிஜென்ட் காமெடி நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ ஐ இஸ் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். And the whole team was very young and fresh. Prabhu sir, the director, very focused and very experienced. Prabhu Deva sir, odala nariya varsham work panitaru. And with our cameraman, editor Leon, everyone, I think, in the padathula, enjoy panni, positive ah enjoy pannu. Padam nalla response varum nanu nambikkila dhaan avuthuttan. But to see the reaction to all the posters and the trailer and the songs, ellame has been really tremendous. And J.K. Ritesh sir, நிஜமா சத்தியமா சொல்றேன், நான் இந்தியா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வரும்போது உங்க நாயகன் ரிலீஸ் ஆச்சு, ஜே கே ரிதேஷன் நாயகன் நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டர்ல போய் பார்த்தேன். அண்ட் சோ எக்ஸைட்டிங், நிறைய ஒண்டர்ஃபுல் கேரக்டர்ஸ் இன் திஸ் மூவி, ஜாலியா இருக்கும் படம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ காமெடி மூவி. என்னோட பொலிட்டிக்கல் நாலேஜ் ரொம்ப கம்மி, அண்ட் ஐ லேர்ன் அ லாட் டியூரிங் திஸ் ஃபிலிம்.
And நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இந்த படத்தில் நான் சொன்ன டைலாக்ஸும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, எல்லாமே பாலாஜி எழுதின டைலாக்ஸ் தான். பட் ஐ திங்க் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபில்ம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு மட்டும் இல்லாமல் ஃபேமிலி எல்லாருக்குமே டு சீ வாட் ஹேப்பன்ஸ் பிஹைண்ட் த சீன்ஸ். அண்ட் என்னோட கேரக்டர் மூலியமாக அது வந்து வெளிப்படும். அண்ட் நார்மலாக ஒரு ஹீரோக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுத்து ஒரு லவ் ஆங்கிள் அவர் வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணோன்னு அவர் வந்து மாறி இல்லாமல் இன்னைக்கியோட கேர்ள்ஸ் எப்படி ஒர்க் ஃபோர்ஸை கழிச்சிட்டு இருக்காங்களோ ஐ ரெப்ரசன்ட் ஒன் ஆஃப் தெம். அண்ட் தேங்க்யூ பாலாஜி ஃபார் ஆல்வேஸ், இப்போ நான் அவரோட நிறைய காலேஜஸ் போயிருக்கேன், ஹீஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டட் விமன் எம்பவர்மெண்ட், ஆல்வேஸ் ரெஸ்பெக்டட் விமன். அண்ட் தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் அ ரெஸ்பெக்டபிள் கேரக்டர். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். நன்றி பிரியாங்கா அவர்களே, நல்ல தமிழ் பேசுவாங்க, 15% தமிழ் இருந்தது, ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த முக்கியமான விஷயம் வந்து எல்லா